திரு வில்சன் மாநில தலைமை மீது புகார் மாநில மறுப்பு அறிக்கையோ விசாரணை குறித்த செய்திகளோ வரல மாநில தலைமை குறித்து தேசிய தலைமைக்கு புகார் அனுப்புகிற போது தேசிய தலைமையும் அமைதியாக இருக்கிறாங்க கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லோருமே அமைதி காக்குறாங்க அப்படின்னா திரு மணி சொல்ற மாதிரி எல்லோருடைய சம்மதத்தோடும் இது நடக்குதாங்கிற ஒரு சந்தேகம் வருது கொடுத்தது ரெண்டு தலைப்பு ஒன்று நம்ம மாநில ஆட்சி குறித்து இன்னொன்று ஒரு மாநில தலைமையை கொடுத்து தேசிய கட்சியின் மாநில தலைமை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நடுநிலையோடு இதை அணுகணுன்னா ஒரு சிலர் செய்கிற குற்றத்திற்காக ஒரு கட்சியையோ ஒரு ஆட்சியையோ ஒரு தலைவரையோ ஒட்டுமொத்தமாக குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்த முடியாது ஏனென்றால் இது போன்ற கல்பிரிட்ஸ் இது போன்ற ஒரு விகற்ப எண்ணம் கொண்டவர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பார்கள் இது ஒன்று இரண்டாவது என்னன்னா அந்த குற்றவாளிகளை அந்த கட்சியோ தலைமையோ பாதுகாக்கிறதா அல்லது அவர்களை தப்பு இருக்கிறதுக்காக ஏதாவது வேலை செய்கிறதா அல்லது அவர்கள் மீது நிரந்தர நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்களா அந்த விதத்தில் தான் அந்த தலைமையோ ஆட்சியையோ இல்லைன்னா கட்சியோ குற்றவாளி கூண்டுல நிறுத்தலாம் இது ரெண்டாவது மூன்றாவது என்னென்னா இந்த ரெண்டு விஷயமே எடுத்தா அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு ஆட்சியாளர்களை பற்றி காயத்ரி ரகுராம் சொல்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலையை பற்றி அண்ணாமலை சொல்லுவது அரசியல் காயத்ரி ரகுமான் சொல்வது காயத்ரி ரகுராம் சொல்லுவது வந்து விரக்தியின் வெளிப்பாடு இந்த ரெண்டு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலை சொல்லுவது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை அது அரசியலுக்காக அவர் சொல்றாரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உண்மை ஒரு நிகழ்வை வச்சோ ரெண்டு நிகழ்வை வச்சு சொல்கிறார் காயத்ரி ரகம் சொல்லுவது வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடான ஒரு பொய்மை தன்மையாக தான் என் கண்ணுக்கு வந்து அது தெரியுது எப்படின்னா அவங்களுடைய கட்சிக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்பார்வைக்கு பார்க்கும்பொழுது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் நாலாம் தேதி அவர் கட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆன புதுசில் தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி அவர் பேசுகிறாரு இந்த அம்மாவை பதவியை விட்டு தூக்கி அடித்தாதான் பிஜேபி உருப்படும் அப்படின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் அவர் எடுத்தோடனே இது ஒரு முரண்பாடு அந்த நேரத்தில் நடந்தது அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ இந்த அக்டோபர் பதினாறாம் தேதி நீங்கள் சொல்கிற துபாயில் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த தமிழ்நாடு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு ரவிச்சந்திரன்றவரை அங்கே நியமிக்கிறாங்க அந்த நியமிக்கும் போது காயத்ரி தகுரமாக அங்கே போறாங்க அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு அங்கே போறாங்க அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அது சம்பந்தமாக அவர் வந்து பதினெட்டாம் தேதி அக்டோபர் தலைமைக்கு அண்ணாமலைக்கு எழுத்துப்பூர்வமான புகார் தெரிவித்திருக்கிறார் இது போலலாம் இந்த தலைமை வந்து இங்கே நடந்து எங்க அராஜகம் பண்ணாங்க எங்ககிட்ட அத்துமீறல் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து லாட்ஜ் ரூம் முத கொண்டு சார்ஜ் கொடுக்க சொல்லி என்ன கொடுத்தாங்க டார்ச்சர் பண்ணாங்க இப்படி இருந்தால் கட்சியை எப்படி நான் வளர்க்க முடியும் இது நடவடிக்கை எடுக்கணும் விசாரிச்சுன்னு ஒரு தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருக்கார் அவர் இது நடந்தது அடுத்தது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள்லையோ வெளிப்புறத்திலேயோ ஒரு கட்சியின் பிரச்சனையை வந்து பேசுறது எப்படின்னா காசி தமிழ் சங்கத்துக்கு என்னை அனுப்பல இது வந்து எனக்கு வந்து இது பிடிக்கலன்றதா அவங்க வந்து ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறாங்க அந்த நேரத்தில் இது அதுக்கு அடுத்து என்னன்னா ஐடி விங் நிர்வாகி நீங்க சொன்ன மாதிரி வார் ரூம் அங்க அந்த செல்லோகுமார்ன்றவர் வார் ரூம் வேற ஐடி விங் ஆ வார் ரூம் வெச்சியோம் செல்லோகுமார்ன்றவருக்கும் இவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஏதோ முரண்பாடு பேச்சுவார்த்தை நடக்குது அது ரொம்ப காலம் நடந்துது அவரும் புகார் தெரிவிக்கிறார் இவங்களும் தலைமை கிட்ட புகார் தெரிவிக்கறாங்க அது ஓரளவு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுதான்னு சொல்லிட்டு இவங்களே ஆரம்பத்துல சொன்னாங்க இது ஒண்ணு இன்னொன்று நீலகிரியில ஒரு கூட்டம் நடந்துச்சு தொடர் சம்பவங்களை சொல்றேன் நீலகிரியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாபெரும் கூட்டம் கூடிச்சு அப்படின்றது வந்து எல்லாருமே வெப்சைட்ல பதிவு பண்றாங்க அவங்க தலைவரை போற்றி பதிவு பண்ணுவாங்க அது எந்த கட்சினாலும் சரி அண்ணாமலை இன்னைக்கு தலைவராக இருக்காரு அண்ணாமலை கூட்டின கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கன்னு எல்லாரும் பதிவு போடுறாங்க இவங்க அதுக்கு எதிர்ப்பதிவு என்ன போடுறாங்கன்னா இவர் வந்ததால தான் கூட்டம் இல்ல நீலகிரில இதுக்கு முன்னாடியே கூட இருந்த தலைவருக்காக கூட்டம் கூடியது ஏதோ அண்ணாமலைக்காக தான் கூட்டினதுன்னு நீங்க போடாதீங்கன்னு எதிர்ப்பதிவு போடுறாங்க முருகன் ஆதரவாளராக இருக்காங்க அவங்க இது எதிர்ப்பதிவு இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க அது பொதுவழியில கொண்டு வந்து போட்டி மனப்பான்மையோடு கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க இது ஒன்று அடுத்தது இந்த கார் அபராதம் கார் வந்து ஒரு இடத்துல போகும்போது அவங்க வந்து இதை குடித்து விட்டு போனார்கள் சொல்லிட்டு அப்புறம் அதை விதிச்சாங்கன்றது பொது வழியில் வந்துருச்சு அது தெரியாமல் ஆனால் இவங்க அதை டிஃபெண்ட் பண்ணாங்க என்னென்னா நான் வந்து அந்த மாதிரி நான் கட்டில் அபராதம் பண்ணல எனக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலும் அந்த வந்து சிறப்பு குடித்ததால் கூட அந்த மிஷினில் பாசிட்டிவ் வந்திருக்கலாம் அதனால் அது வந்து தவறு கிடையாது நான் அந்த மாதிரி கிடையாதுன்ற இவங்க மறுப்பு தெரிவித்தாங்க இது ஒன்று அடுத்தது இப்போ சாதி பச்சா இருக்கட்டும் நேரம் நேரம் இல்லை இதெல்லாம் வந்து லைனாக வந்துச்சு இதுக்கும் அவங்கள ட்ரால் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாம்

இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம்னு சொல்லுங்கள் நான் அதை ஏற்றுக்கறதுன்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க அது இப்போ அதுதான் நான் சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் நடந்திருக்குது இது இதோட தொடர் விளைவுகள் வந்து இவங்களுக்கு அடுத்தது நவம்பர் இருபத்தி ரெண்டு இவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க ம் நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாற்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நாற்பது நாளில் இவங்க என்ன எதிர்வினை வச்சாங்க அன்றைக்கே இந்த முடிவு எடுத்துருக்கலாம்